ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் மயிலி சமையல் மயிலி சமையலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் கர்ப்பிணி பெண்களும் பாலூட்டும் தாய்மார்களும் விரும்பி சாப்பிடக்கூடிய விரும்பி சமைச்சு தரக்கூடிய ஒரு ரெசிபிங்க இது திருக்கை மீன் வறுவல் தான் திருக்கை மீன் குழம்பு ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் திருக்கை மீன்களில் பல வகைகள் இருந்தாலும் ஒரு சில மீன் வகைகள் தான் நம்ம சமைக்கிறோம் இப்போ நான் சமைக்க போகிறது வந்து வெட்டு திருக்கையின் பேர் இந்த திருக்கை மீனில் பார்த்தீங்கன்னா நிறைய புரோட்டீன் இருக்குது அதனால தான் விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க அந்த வகைகளில் திருக்கை மீனை நான் ஒரு அரை கிலோ வாங்கியிருக்கிறேன் அது அதில் முள்ளெல்லாம் இருக்காது இந்த மாதிரி தாங்க இருக்கும் வெட்டி தான் கொடுப்பாங்க ஏன்னா இது ஐநூறுக்கும் ஐநூறு கிலோவுக்கு மேலே தான் இருக்கும் ஆயிரம் கிலோ ஐநூறு கிலோ அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் இது வெட்டி தான் நம்ம வாங்க முடியும் அந்த மேலே பிளாக் கலர் ஸ்கின் இருக்குது பாருங்க அதை அப்படியே வெந்நீரில் வச்சு உரிச்சிடலாம் இல்லை அப்படியே அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம் நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் எடுத்துட்டு எப்படி கட் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு கிளீன் பண்ணி வச்சுருக்குறேங்க உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் பார்க்குறதுக்கு சிக்கன் மாதிரி தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு வந்து வேறு மாதிரி இருக்குதுங்க பார்க்குறதுக்கு தான் அப்படியே தெரியும் உங்களுக்கு எப்படி சமைக்கலான்னு பார்ப்போம் வாங்க அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துங்க பெருஞ்சிரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நுணுக்கி சேர்த்துங்க பெருஞ்சு ரகம் பொரிய பொறிஞ்சி அதுக்கு மேலே நம்ம எந் எல்லாத்தையுமே வதக்கக்குள்ள தான் ரொம்ப வாசனையாக இருக்கும் ரொம்ப செரிமானம் ஆகக்கூடியது வேற பெருஞ்சிரகம் அடுத்து சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துங்க நான் பெரிய வெங்காயம் இருக்கிறதுனால இருந்ததுனால ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் இது ரொம்ப நீங்கள் கோல்டன் ப்ரௌன்லாம் வதக்க வேண்டாம் அப்படியே கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் பெருஞ்சிரகம் வதங்கினோன்னே நல்ல வாசனை வந்துடுச்சு அடுத்தது வெங்காயத்தை வதக்கிக்கிட்டோம் அடுத்து ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு இருக்கு கருகப்பில்லை சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம் நல்லா துவண்டு வரணும் அந்த அளவுக்கு வதக்கணும் வதக்கிறதுல தான் நல்லா வாசனையாக வரும் நல்லா வதக்கிட்டோம் அடுத்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா செரிமானமாக ஆகக்கூடியது அதனால் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறோங்க வேறு எந்த மசாலா ஐட்டமும் நம்ம இதில் சேர்க்க போகிறது கிடையாது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட போகிறோம் நல்லா சுருளை வதக்கிடுங்க நல்லா வாசனை அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டையும் வதக்கிட போகிறோம் அடுத்து காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டேன் அடுத்து காரத்துக்கு வந்து நான் தனி மிளகாய் தூள் சேர்க்க போகிறது இல்லை குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்க்க போகிறேன் ஏன்னா ரொம்ப காரம் வேண்டியதில்லை ரொம்ப காரத்தையும் எடுத்துக்காது இந்த மீன் அதனால குழம்பு மிளகாய் தூள்ல சில பொருட்கள் நம்ம சேர்த்துருப்போம் மல்லி மல்லி மிளகு ஜீரகம் பெருஞ்சீரகம் இந்த மாதிரிலாம் சேர்த்து அரைப்போம் புளி குழம்புக்கு சாம்பாருக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது போல் இந்த குழம்பு மிளகாய் தூள் அதை தான் சேர்த்துருக்குறேன் ரெண்டு ஸ்பூனு அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் நம்ம குழம்பு மிளகாய் தூள்லேயே மஞ்சள் சேர்த்துருப்போம் இருந்தாலும் நான்வெஜ்ஜு சமைக்கக்குள்ளே சேர்த்தோம்னா அந்த ஸ்மெல்லு இருக்காது அப்புறம் வயிறு வாய் புண்ணுக்கெல்லாம் நல்லது வீட்லேயே அரைச்ச மஞ்சள் தூள் அதனால் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க அது இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டோம் நல்லா குழைவாக வதக்கியாச்சு தேவையான அளவு சால்ட்டோ உப்போ உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துங்க உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா அந்த திருக்க மீனை இப்போ சேர்த்து வ வதக்க போகிறோம் இதுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் தண்ணியோ எதுவுமே சேர்த்து வேக வைக்க வேண்டியதில்லை இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலாவிலேயே ரெண்டு பெரட்டு பெரட்டி மூடி வச்சிங்கன்னா போதும் அப் அவ்வளோ சூப்பராக வெந்துடும் அவ்வளோதாங்க ஒரு பெரட்டு பெரட்டி அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சுடுங்க மூடி வச்சதை மறுபடியும் திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும் எண்ணெய் திரண்டு மேலே வந்துடும் நல்லா கமகமன் வாசனையாக இருக்கும் இதை நீங்கள் வெறுமனே சாப்பிட்லாம் இல்லை ஒயிட் ரைஸோட இட்லி தோசை எதோடு வேணாலும் நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க இது ரசத்தோடு இன்னும் சூப்பராக இருக்கும் கர்ப்பிணி பெண்கள் பால் ஊட்டும் தாய்மார்கள்லாம் சாப்பிட்டாங்கன்னா அவங்க உடம்புக்கும் நல்லது பால் அந்த குழந்தைக்கும் நல்ல செரிமான சக்தியாக உண்டு பண்ணும் இந்த மீன் அதனால் இதை தேடி வாங்குவாங்க திருக்க மீன் இருக்கான்னு கேட்டு வாங்குவாங்க பிரசவித்த வீட்டில் கர்ப்பிணி பெண்கள் இருக்க வீட்டில் வந்து திருக்க மீன் வந்து வர வச்சு கூட வாங்கி சமைப்பாங்க அந்த அளவுக்கு நிறைய ப்ரோட்டீன் நிறைஞ்சது நல்லா செரிமானம் ஆகக்கூடியது வேறு அவ்வளோதாங்க வெந்துடுச்சு ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது இது வேகிறதுக்கு பார்க்குறதுக்கு தான் சிக்கன் மாதிரி இருக்குமே தவிர வேகிறதுக்கெல்லாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸு டென் மினிட்ஸில் ரெடி ஆகக்கூடிய ஒரு ரெசிபிங்க இது பிடிச்சிருந்தா இது போல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மைலி சமையலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ